Uncle. அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த விஷயங்களை பயனுள்ள வகையில் வழங்கிட்டு வராங்க. அறிவோம் அறிவியலை என்ற நிகழ்வுகளில் பல்வேறு நிகழ்வோட விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரை 4 பருவ காலங்கள் உண்டு. அதில் இந்த குளிர்காலங்கள் வந்துட்டாவே அனைவருக்குமே சுகமாக இருக்கணும் அப்படின்னா போர்வை போத்திட்டு தூங்குவாங்க. அதில் மொத்த போர்வை போத்திட்டு தூங்கணுமா இல்லது மெல்லிய போர்வை போத்திட்டு தூங்கணுமா, இது ரொம்ப நாள் வந்து ஒரு வினாவாகவே இருக்கின்றது. இது குறித்து அறிவியல் ரீதியான விளக்கத்தை அறிவதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் நிர்மல் குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த பருவகாலம் அதுவும் இந்த குளிர்காலங்கள் வந்துட்டாவே இந்த போர்வை ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்போ இந்த குளிர்காலத்தில் மொத்தமாக அல்லது மெல்லிய போர்வை போத்துறதா எது நல்லது? இந்த குளிர்காலம் வந்துட்டாவே முக்கியமாக வயதானவர்கள் குழந்தைகள் ரொம்ப சிரமப்படுவாங்க. அவர்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப நம்ம மெனக்கடணும். அதில் ஒன்று போர்வை. இப்போ நம்ம மொத்தமான போர்வன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும். மெல்லிசான போர்வை பார்த்திங்கன்னா விலை குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு மெல்லிசான போர்வையை போத்துறதுக்கும் ஒரு மொத்தமான போர்வையை போத்துறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் மொத்தமான போர்வை பார்த்திங்கன்னா உங்களோட வெப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மெல்லிசான போர்வை போத்துனா அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெல்லிசான போர்வைக்கு பதிலாக ஒன்று மேல் ஒன்று இரண்டு மெல்லிசான போர்வைகளை போத்துனீங்கன்னா அந்த மொத்தமான போர்வையை விட இந்த இரண்டு மெல்லிசான போர்வைகள் உங்களுக்கு அதிக வெப்பத்தை கொடுக்கும், குளிர்லேருந்து பாதுகாக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு மெல்லிசான போர்வைகளை ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது அது ரெண்டுக்கு இடையில காற்று அடைக்கப்பட்டுருது. அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தை கடத்த விடாமல் தடுக்குது. எந்த வெப்பத்தைன்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து இல்லை, உங்கள் உடல் வெப்பத்தை வெளியே போக விடாமல் தடுத்துக்குது. இப்போ ரெண்டு மெல்லிசான போர்வைகள் இந்த மூணு மெல்லிசான போர்வைகளை போட்டிங்கன்னா இன்னும் அதிகமான வெப்பத்தை நீங்கள் உணர முடியும், குளிர்லேருந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ மொத்தமான போர்வை விலை அதிகமாக வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மெல்லிசான போர்வையை 4-5 வாங்கிட்டு அது ஒன்று மேலே ஒன்று போத்திட்டோன்னாவே நல்ல கதகதப்பு கிடைக்கும். நல்ல ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அறிவியல் விளக்கத்தோடு அறிந்து கொண்டோம். குளிர்காலத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள அல்லது குளிரில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள மொத்தமான வகை போர்வை அல்லது மெல்லிய வகையிலான போர்வை போத்துவது எப்படி? மொத்தமான போர்வை இருக்கும் பொழுது அது ஒரு சீரான வெப்பத்தை தரும். ஆனால் மெல்லிய போர்வை ஒன்றன் மீது ஒன்று இரண்டு போர்வை போற்றும் பொழுது அந்த மொத்தமான போர்வை தரக்கூடிய வெப்பத்தை விட இது மெல்லிய போர்வை அதிக வெப்பத்தை உருவாக்கும் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பேராசிரியர் நிர்மல் குமாருடன் விஜயகுமார்